ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க மருத்துவ குணம் நிறைந்தது. நமக்கு சளி, இரும்பல், ஆஸ்மா இதை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூதுவலை வந்து துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா, ரசம் வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சளி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து பயமாக இருந்தது, பதாராக இருந்தது, பாம்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் உஷாராக பார்த்து பறிச்சுட்டு வந்துட்டோம். இது பறிக்க கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, முள் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இது வந்து இலையிலையும் முள் இருக்கும், அந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா கொடி மாதிரி முள் தான் இருக்கும். இந்த மாதிரி நான் பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு சொரடில் இழுத்து அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கேயே வந்து நம்மளால் பறிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து செடி செடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம உட்காந்துட்டு வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணியிருக்கேன், மீதி எல்லாம் கட் பண்ணணும். இந்த இலையை வந்து துவையல் செய்ய போகிறேன். இதை துவையல் செஞ்சுட்டு இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நசுக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி ரசம் வைக்க போகிறேன். அது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்காக கட் பண்ணி சின்ன சின்னதாக வைக்கிறேன், இல்லை அம்மியில் வச்சு கூட உரலில் வச்சு இடித்து நம்ம வச்சு ரசம் வைக்கலாம், தண்ணி கொதிக்க வச்சு. இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கஷ்டங்க கட் பண்ணுறது, கொஞ்சம் வந்து பார்த்து செய்யணும். ஏன்னா ஃபுல்லாக முள் தான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதோடைய இலை, தண்டு பகுதி எல்லாமே வந்து முள். இதோடைய பேர் பார்த்திங்கன்னா தூதுவலை. இந்த இலையை பற்றி தெரியும் நிறைய பேருக்கு, தெரியாதவங்களுக்காக சொன்னேன். அந்த தூதுவலையில் இருக்க பூ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கணுங்க, வயலட் கலரில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. இந்த பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு, லாவெண்டர் கலர் ரொம்பவே அழகாக இருக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூ பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூங்க இந்த செடியிலேயே பார்த்திங்கன்னா, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாவெண்டர் வித் எல்லோ சூப்பராக இருப்பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் முள்ளெல்லாம், எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், முள் வந்து லைட்டாக வந்து கையில் குத்திடும். இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துவேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி இருந்தது, அந்த செடியும் வந்து நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வேர் இருக்குது. சரி, இதை நட்டு வச்சிடலாம் நம்ம பக்கத்தில், நமக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் வேரோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பிடுங்கி. இப்போ இந்த ரெண்டு செடியும் வந்து நம்ம நட்டு வச்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் செய்யணும். நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தூதுவலை எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகாவுக்கு மேலே எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்து அரைச்சி தாளிச்சிடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் விட்டு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீரையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த துவையல் பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா சளி, இரும்பல், நெஞ்சு சளி, மார்சளி, மெயினாக ஆஸ்துமா இருக்காங்கங்களா அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. தூதுவலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்துமா பிரச்சனையே இருக்காதுங்க, கண்டினியூவாக எடுத்துக்கணும், ரொம்பவே நல்லது. ஆனால் ஹீட்டு கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக சேர்த்து கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அவ்வளோ நல்லதுங்க தூதுவலை பார்த்திங்கன்னா. இப்போ எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துங்க, ரெண்டாவது வந்து கொஞ்சம் வருந்த உடனே உளுத்தம் பருப்பு சேர்த்துங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்து போயிடும், உளுத்தம் பருப்பு சீக்கிரமாக வந்து வருந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வறுந்துடுச்சு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறதுக்கலாம். நான் காஞ்சி மிளகாய் சேர்க்கல, இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் காஞ்சி மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டோம்னா இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு, நல்லா பதங்கினா போதும், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன், ஆயில் பத்தல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த கீரை கிடச்சதுன்னா மறக்காமல் வந்து வாங்கி வச்சுருங்க. இது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வயல் இல்லை வெளியிலாம் கிடைக்கும். கிடைக்காதவங்க டவுனில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க தான் மார்க்கெட்டில், கீரை மார்க்கெட்டில் கிடைக்கும். கீரைக்காரன் கிட்ட சொல்லி விட்டால் நீங்கள் சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் ஆசை இருந்தால் சொல்லி
சேதமெல்லாம் கூட்டு போட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி தாளிச்சு வேண்டியதுதான். ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு சாதத்தில் ரச சாதம், சாம்பார் சாதம், தை சாதம், இட்லி தோசை கூட சுற்றி சாப்பிட்லாங்க, ரொம்பவும் நல்லது. சாதத்தில் வரணும் பசங்களும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆட முடிச்சுனா போதும். நம்ம புளி சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு அரைச்சி ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதுதான். தேவை நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டோம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தாளிச்சிடலாம் நம்ம. இப்போ ஆயில் விட்டாச்சு, கடுகு சேர்த்துட்டோம். கடுகு புரிஞ்சோம்னா நம்ம அரைச்சிட்ட சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து கலரை விட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், மிக்சி ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டாச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சு இது மாதிரி கலரை கலரை விட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாசனை லைட்டாக ஏதாவது அது இருக்காது. அந்த கலரெல்லாம் போய் இந்த தண்ணி லைட்டாக இருக்கிறதுலாம் வச்சு வந்துடும். இது ஒரு வாரம் வச்சு பார்த்தாலும் நமக்கு கெட்டு போகாது, ரொம்ப நல்லதுங்க. இதை மிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கெலாம் தொட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கிளிப்படை சாம்பாருக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து தூதுவளை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.